சேனல்ல சேமியா உப்புமா உதிரி உதிரி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு panல oil add பண்ணிருக்கேன். கடுகு add பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு add பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கூட add பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் excess போட்டா நல்லா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் நிறையவே போட்டுருக்கேன். இது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கறிவேப்பிலை add பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாவே நல்லாயிருக்கும். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேமி எடுத்திருக்கீங்க பார்த்திங்களா, அதை வந்து ஒரு கப்பில் போட்டுருங்க. கப்பில் போட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க இவ்வளோ வந்து வந்திருக்குன்ட்டு. அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா போட்டால் உங்களுக்கு உதிரி உதிரியாக வராது, குழஞ்சா மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு. தண்ணி கொதி வரும்போது இப்போ நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நம்ம சேமியா போட்ட உடனே இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இருந்தால் குழஞ்சா மாதிரி ஆகிடும். இதை வந்து அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடுறேன். 3 நிமிஷம் மூடி வச்சா கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். மூன்று நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா உதிரி உதிரியான நம்ம சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தண்ணி வந்து எப்போவுமே மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா 1/2 கிலோ, அதை 1 லிட்டர், 1/2 லிட்டர் வாங்கினீங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணணும். 1 லிட்டர்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு கிணத்துல நம்ம அளந்துட்டு அந்த அளவுக்கே தண்ணி ஆட் பண்ணால் போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நம்மளுடைய சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.